வணக்கம் நண்பர்களே. நாம் அதாவது இது வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வீடியோவாக இல்லை அப்படின்னாலும், இது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான முறைக்கு ஆரோக்கியமான வழிகள் தான் அடித்தளம் அப்படிங்கிற ஒரு எடுத்து சான்று நம்ம சென்ற வீடியோவில், சடையம்மா வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நபர், அவர் பேர் வந்து எம்எஸ் சுந்தரம். 89 இயர்ஸ், 89 வயது, 90 வயதை நெருங்கக்கூடியவர். இதுதான் அவருடைய அடையாளம். அவருடைய டேட் ஆஃப் பர்த் 26/5/1931. அவருடைய ஃபோன் நம்பரும் கீழே இது பண்ணியிருக்கு. இந்த ஆடியோ வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கேன். அதனால் அவர் அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு. சம்மதம் சொல்லியிருக்காரு. இது வந்து அடுத்தவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் உற்சாகப்படுத்துறதுக்காகவும், அவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினா நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு திரு எஸ் எம் எஸ் சுந்தரம் அவர்கள் வந்திருக்காங்க. அவரோட நேர்காணல் பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன் ஐயா. உங்கள் பேர்? என் பேர் எம் எஸ் சுந்தரம். வயது? வயது 89 ஆகி 6-7 மாதம் ஆச்சு. சரிங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? நான் பிறந்த ஊர் கும்பகோணம். சரி. உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா பேர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பேர். சரிங்க. அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள்னு பேர். சரி. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ், ஒரு சிஸ்டர் இஸ் நோமோ. ஓகே. எங்கள் ஃபாதர் இறக்கும்போது 94 வயசு. சரிங்க சரிங்க. உங்களுக்கு திருமணம் ஆகும்பொழுது உங்களுக்கு என்ன வயது? 30. உங்களுக்கு திருமணம் ஆகும்பொழுது உங்களுக்கு வயது? 30. சரி. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை பிள்ளைங்க செல்வங்கள் பிறந்திருக்காங்க? 5 பெண் குழந்தைகள். 5 பெண் குழந்தைகள். 5 பெண் குழந்தைகள். எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லோருக்கும் 2 குழந்தைகள் தான். சரி சரி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து அந்த காலத்தில் பெரிய எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படிச்சு. நீங்கள் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நான் வந்து விவேக் அண்ட் கோ மயிலாப்பூரில் இருக்க, அந்த விவேக் அண்ட் கோவில் 1966 73 மட்டும் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன். சரிங்க. அப்புறம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி சேல் டேக்ஸ் ப்ராக்டிஷனராக இருந்தேன். வெரி குட். அதுக்கப்புறம் பார்ட் டைமாக கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். என்ன வேலை செஞ்சீங்க? அது அக்கௌண்ட்ஸ் எழுதுறது. அக்கௌண்ட்ஸ் எழுதுறது. சேல் டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது, சேல் டேக்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தொழில் பண்ணி. உங்களுடைய அப்போ அந்த காலத்தோட மாத வருமானம் எவ்வளோ இருந்தது? அந்த காலத்தோட மாத வருமானம் நான் விவேக் அன்புல 240 ரூபா சம்பளம் வாங்கினோம். 1960களில்? 66 ஆறில். அப்புறம் இந்த பார்ட் டைம் சேல்ஸ் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் தான். ஒரு 10 கம்பெனி இருந்தது, ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா அப்படி. ஆனா இந்த அந்த காலத்துல இது கொஞ்சம் சம்பளம், ஒரு தரமான சம்பளமா இருந்தாலும், ஆனா அந்த ஒரு குறைவான சம்பளத்திலேயே 5 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தீங்க. அதை எல்லாரையும் வளர்த்தீங்க, எல்லாரையும் படிக்க வச்சிருக்கீங்க. எல்லாரும் என்னென்ன படிக்க வச்சிருக்கீங்க? முதல் பொண்ணு 10th நிறுத்திட்டாங்க, நின்று போச்சு, அதுக்கு மேல படிக்கல. ரெண்டாவது பொண்ணு 8th சரி, 3வது 10th, 4வது பொண்ணு MA BEd. MA BEd. அதுக்கப்புறம் 5வது பொண்ணு அதே மாதிரி MA BEd. MA BEd. 3 குழந்தைங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு படிச்சிருக்காங்க, மீதி 2 குழந்தைங்க நல்லா படிச்சிருக்காங்க. அதாவது கல்வி வந்து ஒரு நிரந்தரமானதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால என்ன முடியுமோ அதை படிக்க வச்சிருக்கீங்க. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாம, ஆனா 5 பேருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. முதல் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு, ஒரு புள்ள. அந்த பொண்ணுக்கு 2 புள்ள. என்ன வயசு அப்போ?
அதாவது நண்பர்களே பாருங்க 72 வயதுல அதாவது ஆரம்ப கட்டத்துல விவேகானந்தோட வேலை செய்தாரு அப்புறம் தன்னோட சொந்த முயற்சியில சேல்ஸ் டாக்ஸ் பிராக்டிஷனரா இருந்திருக்காரு அப்புறம் 72 வயதுல ஒரு புது தொழில் அதாவது அவங்க அவங்களுக்கு பழக்கப்பட்ட தொழில் தான் ஆனா ஒரு புது முயற்சியா பரம்பரை தொழில 72 வயதுல எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ உங்களுக்கு 89 வயது ஆகுது கடந்த 17 வருடங்களா புரோகிதம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி போறீங்க புரோகிதம் பண்றதுக்கு நீங்க வந்து மயிலாப்பூர் திருவான்மியூர் பெசன்னக்க தான் போறீங்க நீங்க எப்படி நான் இருக்கிற ஊர் கீழ்கட்டல சரிங்க கீழ்கட்டல மயிலாப்பூர் வண்டியில நண்பர்களே ரொம்பவும் நல்ல கவனமா கேட்க வேண்டிய பகுதி ஐயா சொல்லுங்க அந்த 18 கிலோமீட்டரும் வண்டியில தான் போறேன் நான் யூஸ் பண்றது யமஹா ரே ஐயா பயன்படுத்துற வண்டி அதாவது ஒரு பிராண்டுக்காக சொல்லல ஐயா பயன்படுத்துற வண்டி இந்த காலம் டியூட்னு சொல்லிக்கிறோமே நம்ம டியூட் டியூக் அது மாதிரி சொல்ற ஐயா பயன்படுத்துற வண்டி யமஹா எக்ஸ்ரே சராசரியா என்ன வேகத்துல போவீங்க 45 அதாவது ஒரு கட்டுப்பாடான வேகம் 45-50 குள்ள போவீங்க சில இடங்கள்ல நிர்பந்தம் வரும்போது 60 கூட போகலாம் சரிங்க ஐயா மோட்டார் வாகன சட்டப்படி 80 வயது வரைக்கும் தான் வண்டி ஓட்டலாம் அப்படினு சொல்றாங்க இத எப்படி நீங்க மேற்கொள்றீங்க நான் வந்து அப்ளை பண்ணி எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்க லைசென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்ல இல்ல ஏற்கனவே லைசென்ஸ் இருந்து ஓட்டிங்க லைசென்ஸ் ஹோல்டர் தான் நீங்க ஆனா இதுக்கு மேல உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் எங்க டாக்டர் ரோட்டர் வந்து சுப்பரா சுப்புன்னு இருக்கார் ரோட்டர் நீங்க சொல்லுங்க இவருக்கு ஐ டிஃபெக்ட் இல்ல காது கேக்குறது நல்லா இருக்கு ஸ்டேல கேலன் ஹெல்தியா இருக்க அதனால குடுக்கலாம் அப்படி நானே எழுதி தரேன் அதாவது உங்களோட 89 வயது வரைக்கும் கூட கீழ்கட்டளை அதாவது சென்னையோட புறநகரான கீழ்கட்டளையில இருந்து சென்னையோட மையப்பகுதியான மயிலாப்பூர் வரைக்கும் வாரத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூன்று முறையோ தேவைப்படும் போதெல்லாம் புரோகிதம் செய்யறதுக்கு அதிகாலையில் எத்தனை மணிக்கு போவீங்க இது வந்து கல்யாணமா இருந்தாக்க கல்யாண டேட் எப்போ அது முகூர்த்த நேரம் எப்போ அதாவது முகூர்த்த நேரம் காலையில 4:30 இருந்தாலும் போவாரு 6:30-7 இருந்தாலும் போவாரு எந்த அதிகாலையா இருந்தாலும் வண்டிய மெல்ல ஓட்டுவாரு ஐயா நீங்க இந்த மருத்துவரை பாக்குறதுக்கு உங்க மனைவியை எப்படி கூட்டிட்டு வருவீங்க ஆல்கஹால் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பழக்கம் இருக்கா? நான் 20 வயசுல வெத்தல பாக்கு எங்க கும்பகோணத்துல பழக்கம் இல்லை. சரிங்க. அந்த போட்டு புகையிலையோட போட்டுருந்தேன். ம். அதாவது இப்போ 2012 மட்டும் 12 மார்ச் மாசம் காசிக்கு போனேன். எவ்வளவோ தரம் விட்டு பார்த்தேன் விட முடியல. காசியில எல்லாத்தையும் போட்டுட்டு காசியில அதாவது நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம இந்த புகை பழக்கம் இதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பேர் தோத்து இருந்தாலும் ஐயாவும் அது போல நிறைய தடவை தோத்து இருக்காரு இருந்தாலும் 2012 அதாவது அவரோட 80 வயதுகள்ல ஒரு முடிவான முடிவெடுத்து கடந்த 10 வருடங்களா அவருக்கு புகை பழக்கம் கிடையாது மது பழக்கம் கிடையாது அவர் ஊர் கும்பகோணங்கிறதுனால வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்துல புகையிலையும் அதில் சேர்ந்து போடுற பழக்கம் வந்திருக்கு அதை போட்டிருக்காரு தன்னோட 80 வயதுகளில் அதை விட்டுருக்காரு அந்த மனதைரியம் அவருக்கு இருக்கு ஐயா அதுக்கு பாராட்டுகள் ஐயா ஐயா வந்து உங்களை நான் வந்து கடந்த ஒரு 8 வருடமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களை வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் முதல் முதல்ல வண்டியில் வரும்போது அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் வியந்து வியப்பாக உங்கள் மேலே நான் ஒரு நாளும் கண் வச்சது கிடையாது ஒரு நாளும் உங்களை வந்து அதாவது உங்களுக்கு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கடந்த 2 வருடம் முன்னாடி ஐயா வந்து சாலை விபத்தையும் ஒன்று சந்திச்சார் அப்போ நீங்கள் எந்த மருத்துவமனையில் போய் ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டீங்க ஸ்டேன்லி ஹாஸ்பிட்டலில் போனேன் அதாவது வண்டி இந்த ரோடு வந்து வெட்டி போட்டுட்டான் அது ரொம்ப சின்ன வாக்காத அதில் இறக்கும் போது ஸ்லிப்பாகிடுச்சு எனக்கு ஸ்லிப்பான போது இந்த கை உள்ளெல்லாம் உடையலை அந்த எண்டு பார்டரில் உடஞ்சிது அப்புறம் அங்கே போய் பார்த்ததும் எனக்கு 6 மாதம் வரையில் வலி தெரியல உடி தெரியல ஸோ அந்த அந்த ஒரு அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டு வந்திருக்கீங்க ஆமாம் அந்த 6 மாதம் வரையில் எனக்கு தெரியாது அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக பரவாயில்ல ஐயா உங்களுக்கு கடவுள் வந்து
நல்ல ஆயுளை கொடுத்திருக்காரு, நல்ல பழக்க வழக்கங்கள், மதியம் சாப்பிட்டு தூங்குறதே கிடையாது. வெரி குட் ஐயா, நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரெண்டு வரிகள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. இருந்தாலும் மதியம் தூங்குவதை நிறுத்தினா அவாவா 10 வயசு கூட, 10 வயசு மத்தியானம் தூங்குறத குறைச்சிட்டா 10 வயசு கூட. அளவான சாப்பாடு, அளவான சாப்பாடு, சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ரெண்டு வேளை, ரெண்டு வேளை, ரெண்டு வேளை முடிஞ்சா. இப்போ வேதிகத்துக்கு போனா ஒரு வேளை தான் சாப்பிடு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஐயா சாப்பிடுவாரு. ஐயா நீங்க வந்து இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு எனக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கையும் உங்க குடும்பத்தையும் நான் வாழ்த்துறேன். நன்றி ஐயா. ஐயா இந்த வீடியோ எல்லாமே யாரையும் பிரபலப்படுத்துறது கிடையாது, யாரும் அவரவர் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற ஒரு நம்ம கண்ணதாசன் ஐயாவோட பாட்டு இருக்கு. அதனால இதை யார் ஐயாவை பிரபலப்படுத்துவோ மருத்துவரை பிரபலப்படுத்தவோ கிடையாது. இவருடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன, ஏன்னா கடந்த ஒரு 100 ஆண்டு காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த சமுதாயம், இந்த ஜெனரேஷன். இவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். ஐயா நீங்க கத்துக் கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.